வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 500 மகா சங்கத்தினரின் பங்குபற்றுதலுடன் ஜனாதிபதி பிரதமருக்கு ஆசி வேண்டி பிரித் பாராயணம். விசேட அறிவிப்பை வெளியிட தயாராகும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ. பிரதான PCR இயந்திரம் மீண்டும் செயலிழப்பு. ஆபத்துள்ள 3 பிரதான மாவட்டங்களில் PCR ஆய்வுக்கூடங்கள் இல்லையென்று வைத்திய அதிகாரிகள் சங்கம் கவலை. தனிமைப்படுத்தப்படவுள்ள மேலும் சில இடங்கள் குறித்து ராணுவ தளபதியின் முக்கிய அறிவிப்பு. விடுமுறைகள் குறைக்கப்பட்ட பாடசாலை நாட்காட்டி வெளியீடு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது 600 குடும்பங்கள் தனிமைப்படுத்தலில். கிழக்கு மாகாணத்தில் மேலும் 4 சிகிச்சை நிலையங்கள் தயார் நிலையில். கருணாவை அரசியல்வாதியாக நான் கணக்கெடுப்பதில்லை, அவர் ஒரு காமெடி பீஸ். பியாலேந்திரன் சாடல். முஸ்லிம்களுக்கு ஜனாசாக்களை அடக்கம் செய்யும் உரிமையை பெற்றுக் கொடுங்கள், பகவந்த் லாவ ராகுல தேரர் கோரிக்கை. இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த இறந்த ஒரு உடம்பின் ஒரு சடலத்தை ஒரு ஜனாசா வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக கவலையாக இருக்கின்றன, மிக கேவலமாக இருக்கின்றன. கிருமிகள் தாக்குமா மண்ணிலே போட்டு புதைத்த பிறகு ஏன் கொரோனா தொற்று நோயாளர்கள் மருத்துவமனையிலே மலசல கூட போகவில்லையா? ஏன் இவ்வளவு முட்டாள் தன்மையாக இருக்கின்றார்கள்? இறந்த உடலாக இருந்தாலும் முகமது நபி அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியவர். நாடாளுமன்றம் செல்வது குறித்த முடிவை பசில் தான் எடுக்க வேண்டும், பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்து. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவிற்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆசி வேண்டி 500 மகா சங்கத்தினரின் பங்கு பெற்றுதலுடன் பிரித் பாராயண நிகழ்வொன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிதிசவெட்டியவில் நேற்று தினம் பிற்பகல் இடம்பெற்றது. நாட்டு மக்களுக்கும் உலகவாழ் அனைத்து மக்களும் முகம் கொடுத்துள்ள கொரோனா நோய் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஆசிர்வாதம் வேண்டியும் ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்ததை முன்னிட்டும் பிரதமரின் பிறந்த தினத்தை முன்னிட்டும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. சியம் நிகாயாவின் மல்வத்தை பிரிவின் வடமத்திய மாகாண தலைமை சங்கநாயக்கர் அட்டமஸ்தானாதிபதி சங்கைக்குரிய பல்லேகம ஸ்ரீனிவாச நாயக்கத்தினரின் ஆலோசனையின் பேரில் இந்த பிரித் பாராயணம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார். ஜனாதிபதி எதிர்வரும் 18ஆம் தேதி நாட்டு மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவிக்கின்றது. இதன்படி ஜனாதிபதியின் விசேட உரை எதிர்வரும் 18ஆம் தேதி இரவு 8:30 அனைத்து தொலைக்காட்சிகள், வானொலிகள் மற்றும் இணையதளங்களில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுத்தப்பட்டு திருத்தப்பட்ட முல்லேரிய வைத்தியசாலையில் உள்ள பிரதான PCR இயந்திரத்தில் மீண்டும் கோளாறு ஏற்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசில குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பாலும் இன்று இரவுக்குள் இந்த இயந்திரத்தை மீள இயங்கக்கூடிய வகையில் திருத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதேவேளை அண்மையில் கோளாறு ஏற்பட்டு செயலிழந்த குறித்த PCR இயந்திரம் சீனாவிலிருந்து வந்த குழு திருத்தியதை அடுத்து இயங்கியமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கொரோனா வைரஸ் பரவ தொடர்பான ஆபத்தான பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள குருணாக்கல், கேகாலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனைகளை நடத்துவதற்கான ஆய்வுக்கூடங்கள் இல்லையென்று அரசு அதிகாரிகள் சங்கத்தின் தொகுப்பாளர் மருத்துவர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளார். தற்போது 20 அரசு வைத்தியசாலைகளிலும், 5 தனியார் வைத்தியசாலைகளிலும், ராணுவ வைத்தியசாலைகளிலும் PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் PCR பரிசோதனைக்கான ஆய்வுக்கூடம் இல்லையென்றும் டிராகம வைத்தியசாலையில் தினமும் சுமார் 100 பேருக்கு 2 தடவைகள் பரிசோதனைகள் நடத்துவதற்கான உபகரணம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அனைத்து வைத்தியசாலைகளிலும் நாளொன்றுக்கு 7000 PCR பரிசோதனைகளை நடத்தப்படுகின்றன. கொரோனா வைரஸ் பரவிருக்கின்ற வேகத்தில் இந்த எண்ணிக்கையானது எந்த வகையிலும் போதுமானது அல்ல என்றும் இதனால் எண்ணிக்கை அதிகரிக்கும் கட்டாயமான தேவை இருப்பதாக சுகாதார அமைச்சிடம் சுட்டிக்காட்டியதாகவும் மருத்துவர் கருத அழுத்கே குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மேலும் பல வைத்தியசாலைகள் தயார் நிலையில் உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அசேல குணவர்த்தன மேலும் கூறியுள்ளதாவது, தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அடையாளம் காணப்பட்ட வைத்தியசாலைகளில் 2800 கட்டில்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மேலதிக தேவை ஏற்படின் குறித்த வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள 36 மத்திய நிலையங்களில் வைரஸ் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சில இடங்கள் நாளைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டாலும் அங்குள்ள அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மருதானை கோட்டை, புறக்கோட்டை, கொம்மனிதரம் மற்றும் டேம் வீதி ஆகிய இடங்கள் நாளை காலை 5 முதல் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்படவுள்ளன. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு இன்றைய தினம் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோட்டை, புறக்கோட்டை, கொம்மனிதரம் போன்ற பகுதிகளில் அதிகளவான அத்தியாவசிய சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் உள்ளன. ஆகவே இவற்றை மூட முடியாது. எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பேருந்துகள் மற்றும் ரயில் சேவைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம்.
அவற்றில் திருத்தங்களை மேற்கொள்ள விரும்பவில்லை. அத்துடன் அத்தியாவசிய சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்களில் கடமையாற்றுகின்ற பணியாளர்கள் தமது நிறுவனத்தை உறுதிப்படுத்திய பின்னர் தனிமைப்படுத்தல் பகுதிக்குள் பிரவேசிக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களுக்கு ஜனாசாக்களை அடக்கம் செய்கின்ற உரிமையை பெற்றுக் கொடுங்கள் என்று பகவந்தலாப ராகுல தேரர் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள வேண்டுகோளில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவை பின்வருமாறு. இலங்கை திருநாட்டிலே இப்பொழுது ஒரு புதிதான ஒரு கதை, இறந்த ஒரு உடலை எரிப்பதா புதைப்பதா என்று, இஸ்லாமிய உறவுகளின் உடலை எரிப்பது பாவம் என்று இஸ்லாம் தர்மம் சொல்லியிருக்கின்றன. அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏன் இப்படியான விஷயங்கள்? இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த இறந்த ஒரு உடம்பின் ஒரு சடலத்தை ஒரு ஜனாசா வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக கவலையாக இருக்கின்றன, மிக கேவலமாக இருக்கின்றன. மனித குணம் இப்படியா என்று பார்க்கும் போது எமக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றன. இயற்கையும் பிரபஞ்சமும் இதையா எதிர்பார்த்தது என்று எமக்கு கவலையாக இருக்கின்றன. எங்களை விட பெரிய பெரிய நாடுகள், தனவந்தர்கள் நாடுகள் இன்று இறந்த உடலை புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், இத்தாலி, இந்த நாடுகள் எல்லாம் இறந்த ஒரு மனிதனை நல்லடக்கம் செய்து கொண்டிருக்கின்றன, எரிக்கவில்லை. சுகாதாரம் என்ன சொல்லுகின்றது அதை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இம் இலங்கை திருநாட்டில் மட்டும் அப்படி? ஆகையால் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவர்களே, சரியான ஒரு பதிலை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், இலங்கை அரசு சரியான ஒரு சட்டத்தை வெளியே கொடுக்க வேண்டும். நட்டு ஜனாதிபதி மக்களின் மனம் அமைதிப்படுத்தும்படி ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும். மருத்துவர்களின் அனுமதியோடு சட்டம் உருவாக்க வேண்டும். மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் இறந்த ஒரு உடலை புதைக்கலாம் என்று, அதை நிச்சயமாக அவர்களின் உரிமை, அதை கொடுக்க வேண்டும். விஷக்கிருமிகள் தாக்குமா மண்ணிலே போட்டு புதைத்த பிறகு? ஏன் கொரோனா தொற்று நோயாளர்கள் மருத்துவமனையிலே மலசல கூட போகவில்லையா, யூரின் பாஸ் பண்ணவில்லையா, இதுகள் இந்த பூமிக்கு போகவில்லையா, விசக்கிருமிகள் தாக்காதா? கொரோனா தொற்று நோயாளர்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்த பிறகு, அவர்களுக்கு நோய் இருக்கு என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள். அதுவரைக்கும் அவர்கள் வீடுகளிலே தான் இருந்தார்கள். அவர்கள் மலசல கூடம் போகவில்லையா, அவர்கள் யூரின் பாஸ் பண்ணவில்லையா, பக்கத்து பக்கத்தில் வீடுகள் இல்லையா, அந்த விசக்கிருமிகள் பூமியின் வழியாக அவர்களுக்கு போகாதா? ஏன் இவ்வளவு முட்டாள் தன்மையாக இருக்கின்றார்கள்? இதுவயம் நாட்டு சட்டம், இதுவயம் நாட்டு மருத்துவர்களின் உயர்ந்த குணம். ஆகையால் மக்களை ஏமாற்றாதீர்கள், மக்களின் மனதை நோகடிக்காதீர்கள். இலங்கை வாழும் இஸ்லாமியர்களின் மனதை நோகடித்து அவர்களை கோபத்துக்கு ஆளாக்காதீர்கள். அது எமக்கும் பாவம். இறந்த உடலாக இருந்தாலும் முகமது நபி அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியவர். அந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்ட இஸ்லாமிய உறவுகளின் அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்கள். வைரஸ் தொற்றின் காரணமாக இந்த ஆண்டு பாடசாலை செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் 2021 விடுமுறைகள் குறைக்கப்பட்ட பாடசாலை நாட்காட்டி கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகள் 2021 முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக முதலாம் கட்டமாக ஜனவரி 4 ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சர் 33/2020 சுற்றறிக்கையின்படியே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி முதலாம் தவணையின் முதல் கட்டம் ஜனவரி 4 முதல் ஜனவரி 15 வரை இடம்பெறவுள்ளதுடன் அத்தோடு ஜனவரி 16 தொடக்கம் 31 வரை கல்வி பொருளாதார சாதாரண பரீட்சைகளுக்கான விடுமுறைகள் வழங்கப்படவுள்ளன. முதலாம் தவணையின் 2 பிப்ரவரி 1 முதல் ஏப்ரல் 9 வரை இடம்பெறவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கு செல்வது குறித்த முடிவை பசில் ராஜபக்சவே எடுப்பார் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பசில் ராஜபக்ஷ தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று ஒருமித்த குரலில் வேண்டுகோள் விடுத்துள்ள போதிலும், அவர்தான் நாடாளுமன்ற அரசியலில் ஈடுபடுவது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் நாடாளுமன்றம் திரும்பி நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள போதிலும், இது முற்றுமுழுதாக அவரை தீர்மானிக்க வேண்டிய விடயம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இந்த விடயத்தில் ஆர்வம் காட்டியுள்ள போதிலும், பசில் ராஜபக்ஷ இன்னமும் இந்த விடயத்தில் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தவில்லை. நாங்கள் இன்னமும் அவரின் தீர்மானத்திற்காக காத்திருக்கின்றோம். அவருக்கு இதுகுறித்து தீர்மானிப்பதற்கு மேலும் காலம் தேவைப்படுகின்றது. இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல,
தான் உட்பட அனைவரும் பெசல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லாங்ஷா தெரிவித்துள்ளார். பெசல் ராஜபக்ஷ நாட்டுக்கு தேவையான தலைவர் என்பதை நாடாளுமன்றத்தில் உள்ள ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அவரிடம் உள்ள அனுபவம், அறிவு, செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பு, தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் உள்ள தொடர்புகளை பயன்படுத்தி பொருளாதாரம், மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்பில்தனிங்க தெரிவிக்கிறார். இதன்படி சிறைச்சாலைகளில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்போது 437 வரை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். சிறைச்சாலைகளில் கடமையாற்றும் அனைத்து ஊழியர்களிடம் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் இதன்போது அறிவித்துள்ளது. நாளை காலை 8 மணிக்கு முன்னர் அனைவரும் கடமைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரா உப்பில்தனிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பூசா, வெளிக்கட, கொழும்பு விளக்கமறிகள் சிறைச்சாலை, பழைய போகம்பர, தும்பர, மாத்திரை ஆகிய சிறைச்சாலைகளில் கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுடன் நேரடியாக தொடர்பட்ட தொற்றுக்குள்ளானவர்களுடன் பயணித்த சுமார் 600 குடும்பங்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேஷன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று தினம் மேலும் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே தனிமைப்படுத்தல் இருந்தவர் என்றும் அவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டவர்களை தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தி PCR பரிசோதனையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையினை சுகாதார பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் தொற்று சந்தேகத்தில் சுயதனிமைப்படுத்தப்படுகின்றவர்கள் PCR பரிசோதனையின் பின்னர் தனிமைப்படுத்தலிருந்து சுகாதார பிரிவினரால் படிப்படியாக விடுவிக்கப்படுகின்றார்கள். அத்துடன் ஏற்கனவே தொற்று அச்சம் காரணமாக முடக்க நிலையில் இருந்த 3 கிராமங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்புகளை பேணிய சுமார் 600 குடும்பங்கள் இன்றைய புள்ளி விவரத்தின்படி சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றாளர்களை சிகிச்சை அளிப்பதற்கென்று கிழக்கு மாகாணத்தில் மேலும் 4 வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை கிழக்கு மாகாணத்தில் 119 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் லதாகரன் தெரிவித்தார். பேலியகுட கொத்தனையுடன் தொடர்புடைய COVID-19 தொற்றாளர்கள் கிழக்கு மாகாணத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த நோயாளர்களுக்கான சிறந்த சேவையினை வழங்குகின்ற வகையில் இவ்வாறு புதிதாக 4 கொரோனா சிகிச்சை நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் COVID-19 தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு ஏற்கனவே 5 வைத்தியசாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றோடு புதிதாக மேலும் 4 வைத்தியசாலைகள் COVID-19 சிகிச்சைக்காக தயார்படுத்தப்பட்டதை அடுத்தே கிழக்கு மாகாணத்தில் 9 வைத்தியசாலைகளில் இந்த சிகிச்சை இயங்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மாவட்டத்தில் இதுவரை 803 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உதய ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கூறியுள்ளதாவது, களுத்துறையில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் 18 பேர் கர்ப்பிணிகள் என்பதுடன் 9 பேர் பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ளவர்கள். குறித்த தொற்றாளர்களில் 121 பேர் கொரோனா பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் களத்துறை அகலவத்தை பகுதியில் 23 பேரும், பண்டரகம பகுதியில் 70 பேரும், புள்ளத்சிங்கள பகுதியில் 41 பேரும், தொடங்கட பகுதியில் 4 பேரும், பேருவளை பகுதியில் 77 பேரும், இங்கிரிய பகுதியில் 90 பேரும், களத்துறை பகுதியில் 57 பேரும் வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதுபோன்று மதுராவல பகுதியில் 51 பேரும், மதுகம பகுதியில் 67 பேரும், மிலேனியம் பகுதியில் 37 பேரும், பாலிந்தனவர பகுதியில் 11 பேரும், பாணந்துறை பகுதியில் 69 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொம்பே பிரதேசியலக பிரிவைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் துறைமுகத்தில் பணியாற்றுகின்றவர் என்றும், இந்நிலையில் அவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து அவரது குடும்ப உறுப்பினர் அனைவரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவருக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உயிரிழந்தவரின் சடலத்தை யாழ்ப்பாணம் காரை நகருக்கு எடுத்து வந்த ஐவர் தத்தமது குடும்பங்களுடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். காரை நகரைச் சேர்ந்த நபர் கொழும்பு 13 வசித்து வந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். அவரின் சடலத்தை அவரது குடும்பத்தினர் ஐவர் காரை நகரில் இறுதிச்சடங்கு செய்து பூதவுடலை தகனம் செய்யும் நோக்குடன் கொழும்பிலிருந்து காரை நகருக்கு எடுத்து வந்தனர். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறினார்கள் என்று சடலத்தை எடுத்து வந்தவர்களை காரை நகர் பொதுச் சுகாதார பரிசோதகர் தனிமைப்படுத்தியுள்ளார். இறந்தவரின் சடலம் கோம்பேன் மயானத்தில் உள்ள மின்சார மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் கரோனா தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவருக்கு எதிராக அரசாங்கம் விசாரணைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மூர்த்தி முரளிதரன் கருணா என்பவரை நான் ஒரு அரசியல்வாதியாகவும் கணக்கெடுப்பதில்லை, ஒரு மனுஷனாகவும் கணக்கெடுப்பதில்லை.
அமைச்சரவையால் கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது குறித்த தீர்மானத்தை எடுக்க முடியாதென்று அமைச்சர் ஹெகலே ரம்புக்குல கண்டியில் தெரிவித்துள்ளார். வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்ய வேண்டுமா அடக்கம் செய்ய வேண்டுமா என்பது குறித்த தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரம் அமைச்சரவைக்கு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த முடிவை சுகாதார அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் இந்த விடயம் குறித்து பல தடவைகள் ஆராயப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யும் விடயத்தில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவிற்கு எந்தவிதமான ஆட்சேபனைகளும் இல்லை என்று நீதியமைச்சர் அலிசெப்ட்ரி தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் வைரஸ் தொற்றால் உயிரிழக்கின்ற முஸ்லிம்களின் ஜனாசா நல்லடக்க விடயத்தில் சுகாதார தொழில்நுட்ப குழுவிடத்திலேயே இறுதி முடிவு தங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.